Taste the daily. திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் போதையில் அட்டூழியம் செய்த போலி சாமியாரை பக்தர்கள் சரமாரியாக தாக்கினர் போதையில் இருந்த போலி சாமியார் ஒருவர் கையில் கற்களை தூக்கிக் கொண்டு அங்கிருந்த இளைஞர்களையும் கடை வைத்திருந்த பெண்ணையும் தாக்க முயன்றுள்ளார் ஆத்திரமடைந்த இளைஞர்களும் அவரை சரமாரியாக தாக்கிய நிலையில் அப்பெண்ணும் செருப்பால் அடித்துள்ளார் கிரிவலப்பாதையில் உள்ள போலி சாமியார்களை கண்டறிந்து கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கோவை உக்கடம் பகுதியில் இருந்து பொள்ளாச்சி நோக்கி செல்லும் அரசு பேருந்துகள் கிணத்துக்கடவு பகுதியில் நிறுத்தாமல் மேம்பாலத்தில் செல்வதால் அப்பகுதி மக்கள் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர் மேலும் கோவை மற்றும் பொள்ளாச்சியில் இருந்து கிணத்துக்கடவிற்கு வரும் பயணிகளை மேம்பாலம் துவங்கும் இடத்தில் இறக்கிவிடுவதால் நீண்ட தூரம் நடந்து செல்லும் நிலை உள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் எனவே விடிய அரசின் போக்குவரத்து துறை மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் விடியா திமுக ஆட்சியில் மாநகராட்சி மற்றும் நகராட்சி நிர்வாகங்களின் கெடுபிடியால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருப்பதாக செருப்பு தைக்கும் தொழிலாளிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் நாகர்கோவிலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய தொழிலாளர்கள் விடிய அரசு பேருந்து நிலையம் போன்ற மக்கள் கூடும் இடங்களில் தங்களுக்கு கடைகளை ஒதுக்கி கொடுக்க வேண்டும் எனவும் தங்களது குழந்தைகள் கல்வி கற்க போதிய உதவிகளை செய்து கொடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர் கோவையில் அண்ணா ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கம் பெயர் பலகை அருகே அத்துமீறி திமுகவினர் பெயர் பலகை வைத்ததால் சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது இதனை கண்டித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆட்டோ ஓட்டுநர்கள் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது கடந்த முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக அண்ணா தொழிற்சங்க ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கம் சார்பாக ஆட்டோ ஸ்டாண்ட் செயல்பட்டு வரும் நிலையில் அதன் அருகில் திமுகவினர் தங்களின் பலகையை வைத்துள்ளனர் காவல்துறை இது குறித்து நடவடிக்கை எடுக்க தயங்குவதால் அறுபதுக்கு மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் மாவட்ட ஆட்சியரிடமும் காவல் ஆணையர் அவர்களிடமும் புகார் அளிக்க வந்தனர் அடுத்த கட்டமாக முன்னாள் அமைச்சர் எஸ் வேலுமணியின் கவனத்துக்கு கொண்டு சென்று போராட்டம் நடத்தப்படும் என ஆட்டோ ஓட்டுநர்கள் எச்சரித்தனர் வருஷ காலமாக போர்டு இருக்கு எந்த ஒரே ஒரே தான் அதுல வந்து வந்து சில இடத்துல மூணு நாலு இருக்கும் இது இருபத்தஞ்சு பேர் வயசானவங்க ஓட்டிட்டு இருக்காங்க அவங்க அந்த அந்த திராவிட கழகம் ஆட்டோ ஓட்டுனர் வச்சிருக்காங்க அப்படி வைக்க கூடாதுங்க எங்கயோ ஓட்டுறவங்க டவுன் ஹால உக்கரத்துல வந்தாங்கன்னா நாளைக்கு இன்னைக்கு காந்திபுரம் அது இஷு ஆகும்லங்க நாளைக்கு ஒவ்வொருத்தரும் வாழ்வாரம் இருபத்தஞ்சு வருஷம் ஒருத்தன் ஓட்டுவன் நாளைக்கு எங்க போவான் திடீர்னு வெளியிருந்து வராங்க யாராவது ரவுடிஸ் வராங்க திடீர்னு ஆட்டோ ஓட்டுறாங்கன்னா என்ன ஆகும் நாளைக்கு ஈரோடு மாவட்டம் கவுந்தப்பாடி ஊராட்சியை பேரூராட்சியாக மாற்றம் செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஐநூறுக்கும் மேற்பட்டோர் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு வழங்கியது பரபரப்பை ஏற்படுத்தியது முன்னதாக கவுந்தப்பாடி ஊராட்சியை நிர்வாக வசதிக்காக பேரூராட்சியாக தரம் உயர்த்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த நிலையில் கவுந்தப்பாடி ஊராட்சியில் போதுமான குடிநீர் சாலை உள்ளிட்ட வசதிகள் இல்லை என்றும் இந்த நிலையில் பேரூராட்சியாக மாற்றுவதன் மூலம் வரி விதிப்பு அதிகரிக்கும் என்பதால் இந்த நடவடிக்கையை கைவிடக் கோரி கிராம மக்கள் ஆட்சியரிடம் மனு பேரூராட்சி பண்ணக்கூடாது கிராம பஞ்சாயத்தாகவே இருக்கும்னு அப்படிங்கிறக்காக நாங்கள் வந்துருக்கோம் மனு கொடுக்குறக்கு கலெக்டர் ஆஃபீஸ்க்கு இல்லை எங்களுக்கு வாழ்வாதாரம் வந்து எப்படி பாதிக்கப்படுது கரண வீட்டு வரி தண்ணி வரி எல்லாமே உயர்த்திடுறாங்க பஸ் வரி இல்லை எங்களுக்கு எல்லாமே கிராமத்துக்கு சேர்ந்தவங்க தான் எல்லாருமே நூறு நாள் வேலைக்கு போகிற கூலிக்காரர் அதனால் நாங்கள் மனு கொடுக்கலான்னு வந்திருக்கோம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தனியார் அரிசியாலை அருகே குப்பையில் பற்றியறிந்த தீயை தீயணைப்பு துறையினர் அணைத்தனர் தாராபுரம் நகராட்சிக்குட்பட்ட ஐந்தாவது வாட் சங்கர்மில் பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை இரவு அங்கிருந்த குப்பைகளுக்கு சமூக விரோதிகள் தீயிட்டு சென்றனர் இதை கண்ட அப்பகுதி மக்கள் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்தனர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இலவச வீட்டுமனை பட்டா கோரி பட்டியலின மக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் தர்ணாவில் ஈடுபட்ட பன்ருட்டி அங்கு சிட்டிப்பாளையம் காலனி மக்களிடம் அங்கிருந்த போலீசார் நடத்திய விசாரணையில் தங்கள் பகுதியில் நிலங்களை கையகப்படுத்தி இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரி பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று தெரிவித்தனர் பட்டியல் இனத்தவர்களுக்கான அரசு என்று கூறிக்கொள்ளும் விடியா ஆட்சியில் வீட்டுமனை பட்டா கோரி அலைவதாக தெரிவித்தனர் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயி ஒருவர் தீக்குளிக்க முயற்சி செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது அமைய நாயக்கனூர் பேரூராட்சி பகுதியைச் சேர்ந்த ராஜாங்கம் என்பவரின் நிலத்துக்கு செல்லும் பாதையை இரண்டு பேர் ஆக்கிரமித்து இருப்பதாக கூறப்படுகிறது இதுகுறித்து காவல்துறை வட்டாட்சியர் அலுவலகத்தில் புகார் கொடுத்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி ராஜாங்கம் தன் உடலில் பெட்ரோல் பூற்றி தீக்குளிக்க முயன்றார் விதவிதமான பெயரில் மனுக்களை வாங்கும் அரசு நடவடிக்கை எடுக்காததால் இத்தகைய சம்பவங்கள் அடிக்கடி தாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் மதுரையில் கிளி ஜோசியம் பார்ப்பவர்களின் கிளிகளை வனத்துறையினர் பறிமுதல் செய்ததால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி ஜோசியர்கள் ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர் கிளி ஜோசியம் பார்ப்பதே தங்களது பரம்பரை தொழிலாகவும் பிரதான தொழிலாகவும் இருந்து வரும் நிலையில் தற்போது வனத்துறையினர் தங்களது வயிற்றில் அடிப்பதாக புலம்புகின்றனர் வனப்பகுதியில் வெட்டப்படும் மரங்களை தடுக்க திராணியில்லாத விடியா திமுக அரசின் வனத்துறை வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள தொழிலாளர்களை வீதிக்கு வர வைத்தது பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்த திருச்சி மாவட்டம் தொட்டியம் அருகே இருசக்கர வாகனத்தின் மீது தனியார் பேருந்து மோதிய விபத்தில் ஒருவர் பலியானார் மோகனூர் அருகே ஜம்புமடை கிராமத்தைச் சேர்ந்த முத்தாள் நாயுடு மற்றும் தமழசாமி ஆகியோர் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தபோது நாமக்கல்லில் இருந்து திருச்சி நோக்கி வந்த தனியார் பேருந்து மோதி இருசக்கர வாகனம் தீபிடித்து எரிந்தது இதில் முத்தாள் நாயுடு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் மற்றொருவர் படுகாயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகிறார் திருவண்ணாமலை மாவட்டம் பெரணமல்லூர் அருகே குடிநீர் கேட்டு கிராம பொதுமக்கள் காலிக்குடங்களுடன் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் வயலூர் மதுரா மோட்டூர் கிராமத்தில் வசிக்கும் பொதுமக்கள் கடந்த ஆறு மாதங்களாக குடிநீர் இல்லாமல் சிரமப்பட்டு உள்ளனர் இந்த நிலையில் விடியா ஊராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை கோரிக்கை வைத்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த கிராம பொதுமக்கள் காலிக்குடங்களுடன் பெரணமல்லூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம் முன்பு மூதாட்டி ஒருவர் குடும்பத்தினருடன் தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது ஏத்தாப்பூரைச் சேர்ந்த ஜெயமணி தனக்கு சொந்தமான நிலத்தை சிலர் ஆக்கிரமிப்பு செய்ய முயற்சிப்பதாக கூறி மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்க வந்திருந்தார் அப்போது ஜெயமணி மண்ணெண்ணை ஊற்றி குடும்பத்துடன் தீக்குளிக்க முயற்சி செய்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது விடிய அப்பாவி மக்களின் நிலங்கள் தொடர்ந்து ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்